வணக்கம் வியூவர்ஸ். கொடுக்காப்புளி கொடுக்காப்புளி என்றதுமே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது நம் பள்ளி பருவங்கள் தான். நம் அனைவருமே இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திடாத ஒன்று இந்த கொடுக்காப்புளி. ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படக்கூடிய கொடுக்காப்புளி நம் உடலில் ஏற்படக்கூடிய பல சவாலான நோய்களையும் மிக எளிதில் குணமாக்கக்கூடியது என்றால் நம்ப முடிகிறதா? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என மூன்று சுவைகளை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B1, B2, B6, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியது கொடுக்காப்புளி. இவ்வளவு சத்துக்களை கொண்ட இந்த கொடுக்காப்புளியை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் கொண்டது இந்த கொடுக்காப்புளி. இது உடலில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும். இதன் காரணமாக காற்றில் பரவக்கூடிய வைரஸ் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கொடுக்காப்புளி. பித்தப்பை கற்கள்னால் அவதிப்படுறவங்க தொடர்ந்து இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வர பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து கரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் கிருமிகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிகம் கொண்டது என்கிறதுனால இது எலும்புகள் மற்றும் பற்களை வந்து வலுவாக்கும் மற்றும் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய உட்காயங்களை ஆற்றும் ஆற்றல் இந்த கொடுக்காப்புளிக்கு உண்டு. இதன் காரணமாக வாத நோயினால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பழம் கொடுக்காப்புளி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டி சம்பந்தமான பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் என்கிறதுனால பல் ஈறுகளில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, பல் வலி, பல் வீக்கம் போன்றவற்றை வந்து தடுக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளான அஜீர்ணம், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கொடுக்காப்புளி. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்களான ஃப்ளோவனைட் மற்றும் குவர்சிட்டின் போன்ற சத்துக்கள் குடலின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதோடு குடல் புண்களையும் ஆற்றும். இதன் காரணமாக செரிமான சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் வந்து குணமாக்குறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது இந்த கொடுக்காப்புளி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த கொடுக்காப்புளி. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்பை எரித்து குறிப்பாக எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இதன் காரணமாக உடல் எடையும் குறைவதோடு கொலஸ்ட்ரால் அளவுகளும் சீராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கூட எந்த பயமும் இல்லாமல் இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். கொடுக்காப்புளியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹைப்பர் கிளாஸ்மிக் பண்புகள் கொண்டது என்கிறதுனால இந்த டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவுகள் சீராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டை வலின்னு சொல்லக்கூடிய த்ரோட் இன்ஃபெக்ஷனால் அவதிப்படும் போது இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வர தொண்டை வலிக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை வந்து கொடுக்கும். அடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த கொடுக்காப்புளிக்கு உண்டு. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது என பல்வேறு ஆய்வுகளை நிரூபிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பிராஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. இன்னும் கூட செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ்னு சொல்லக்கூடிய உடலுறவினால் உண்டாகக்கூடிய வைரஸ் தொற்றுகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டுமல்ல அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக விளங்குகிறது. கொடுக்காப்புளி விதைகளை மைய அரைத்து முகப்பூச்சாக பயன்படுத்தி வர முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள், கருவளையம் மற்றும் தேமல், கரும்புலிகள் மற்றும் முகச் சுருக்கங்கள் போன்றவற்றையும் மிக எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த கொடுக்காப்புளி. என்ன நண்பர்களே, இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த கொடுக்காப்புளியை இனி அவசியம் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.